வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக குழுவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்றவுள்ளார். மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 724,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். கோவை அரசு மருத்துவமனையில் 27 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை கருவி. அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி ஆய்வு. கொரோனா தொற்றை தடுக்க கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் மருத்துவ பரிசோதனை. வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசர கால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்றவுள்ளார். இந்தியா அமெரிக்க அரசுகளின் முக்கிய பிரதிநிதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், வர்த்தக சமூகத்துறைகளின் கருத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கும் இந்த மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பான வருங்காலத்தை கட்டமைத்தல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஆண்டு பல்வேறு விவாதங்கள் நடைபெறவுள்ளன. அமெரிக்க இந்திய கவுன்சில் நிறுவப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் இம்மாநாட்டில் வருங்காலத்தில் இருதரப்பிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறைசார் வல்லுநர்கள் கூடி விவாதிக்கவுள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, வெர்ஜீனியா மாகாண செனட்டர் மற்றும் செனட் இந்தியா காக்கஸின் துணைத் தலைவர் மார்க் வார்னர் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். கொரோனாவுக்கு பிந்தைய உலகில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு, இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மத்திய பிரதேச மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 85. கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை உயிரிழந்ததாக லால்ஜி டாண்டனின் மகன் அசுதோஷ் டாண்டன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பிஜேபி மூத்த தலைவரான லால்ஜி டாண்டன் லக்னோ தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையிலும் பதவி வகித்துள்ளார். தற்போது உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அசுதோஷ் டாண்டன் தமது தந்தையின் இறுதிச் சடங்குகள் லக்னோவில் இன்று மாலை கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக தமது தந்தைக்கு தொண்டர்கள் அவர்களின் வீடுகளிலிருந்தே அஞ்சலி செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசு லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு 3 நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில், பழம்பெரும் தலைவராக விளங்கிய ஒருவரை நாடு இழந்துவிட்டதாகவும், லக்னோவின் கலாச்சாரத்தை பின்பற்றும் தலைவராகவும், தேசிய அளவில் புகழ்பெற்றவராகவும் டாண்டன் திகழ்ந்தார் என்றும் கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் இரங்கல் செய்தியில், சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதில் அயராது பாடுபட்ட லால்ஜி டாண்டனின் சேவைகள் நினைவு கூறத்தக்கவை என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் டாண்டன் முக்கிய பங்கு வகித்தார் என்றும், மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் பொதுநலனில் அக்கறை கொண்டவராகவும் விளங்கியவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சட்ட விவகாரங்களில் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்த லால்ஜி டாண்டன் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயியுடன் மிக நெருங்கிய நல்லுறவை கொண்டிருந்தார் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர், அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது ஒட்டுமொத்த வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்தவர் அவர் என்று அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு கவலை தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பின்னால் உறுதியுடன் நின்று எடுத்துக்காட்டுமிக்க தலைவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போதுமே கட்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர் லால்ஜி டாண்டன் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த நிர்வாகியும் நல்ல மனிதருமான லால்ஜி டாண்டன் உயிரிழந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது மறைவு உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு பேரிழப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சட்டத்திட்டங்களில் மிகவும் நுணுக்கமான அறிவு பெற்றவர் லால்ஜி டாண்டன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியா திறம்பட செயலாற்றியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். டுவிட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், கொரோனா வீரர்களை பாராட்டும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தியதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி குறை கூறியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பியா, பிரேசில் ஆகிய நாடுகளை ஒப்பிடும்போது கொரோனா தொற்றால் இந்தியாவில் குறைந்த அளவு உயிரிழப்பு, குணமடைவோர் விகிதம் வேகமாக அதிகரிப்பு என்ற சூழல் நிலவுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தொகையை பொறுத்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்டோரின் சதவீதமும் குறைவு என அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக தைரியமாக போராடி வரும் அனைத்து துறைகளையும் சார்ந்த கொரோனா வீரர்களை அவமதிக்கும் விதத்தில் ராகுல்காந்தியின் கருத்து அமைந்துள்ளதாக அமைச்சர் குறை கூறியுள்ளார். கடந்த 6 மாதத்தில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு சரிவுகளை சந்தித்துள்ளதை அமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 33,000 மாணவ மாணவியர்கள் ஆரோக்கியமான தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மனநலம் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் வகையிலான மனோதர்பன் முன்முயற்சியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு மனோரீதியான சமூக ஆதரவை அளிக்க வகை செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறையின் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டில் உள்ள மாணவ மாணவியருக்கு உதவும் வகையில் இணைய வழியில் பாடத்திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார். மாணவர்களுக்கென உதவுவதற்காக 844-844-0632 என்ற இலவச தொலைபேசி வசதி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை இதன் மூலம் உதவி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான உதான்பூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட உதான்பூர் மற்றும் ராய்சி மாவட்டத்தின் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை குழு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர், ஜம்முவில் உள்ள சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டுமென மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் அப்போது தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சாலைகளை மேம்படுத்த ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் இயக்குநருடன் இணைந்து திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அப்போது உத்தரவிட்டார். வைஷ்ணவ தேவி கோவில் நிர்வாகத்தை கவனித்து வந்த பாரிதாஸ் சமூகத்தினரின் மேம்பாடு குறித்து புதிதாக வைஷ்ணவ தேவி கோவில் நிர்வாகத்தை கவனித்து வரும் வைஷ்ணவ் தேவ் ஸ்ரீனி அமைப்பின் இயக்குநர் அம்மக்களுடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இது தவிர ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கான முதலாவது சார்ஜ் செய்யக்கூடிய மையத்தை மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மின்சார வாகனங்களுக்கான சார்ஜ் செய்யும் வசதி மின்னணு முறையில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கான புதிய களமாக விளங்கும் என்றும், இந்தியாவில் இந்த திட்டம் வசதியானதாக இருக்கும் என்றும் கூறினார். இதுபோன்ற புதிய முன்முயற்சிகள் நாட்டின் சுற்றுச்சூழல் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
எரிசக்தி செயல்திறன் சேவைகள் நிறுவனமான இஇஎஸ்எல் சார்பில் இந்தியாவில் மின்னணு வாகனங்கள் மேம்பாட்டை உருவாக்கி வருகிறது. மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் கொள்முதலை அதிகரித்து தேவையை அதிகரிக்கக்கூடிய வர்த்தகத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் மின்சாரத்தை சார்ஜ் செய்யக்கூடிய நிலையங்களின் மாடல்கள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் நிதியாண்டுக்குள் நாட்டில் 10,000 விவசாய உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் சார்பாக நடைபெற்ற காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய கைலாஷ் சௌத்ரி, விவசாயிகள் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதை சுட்டிக்காட்டினார். கொரோனா பாதிப்பு முடிந்தவுடன் தமிழகத்தின் கிராமங்களுக்கு வருகை புரிந்து விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறியவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசியதை பிஜேபி விவசாய அணியின் தமிழக தலைவர் ஜி கே நாகராஜ் மொழிபெயர்த்தார். நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்த ஏதுவாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பரிசோதனைகளை கணிசமான அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அதன்படி பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிலையங்களில் தற்போதுள்ள பரிசோதனை வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு மாவட்ட மருத்துவமனைகளில் தற்காலிகமாக கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்தலாம் என்றும் தொடர்ந்து நீண்டகால அடிப்படையில் பரிசோதனை மையங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் ஒவ்வொரு அரசு பரிசோதனை மையங்களிலும் 123 PCR பரிசோதனை கருவிகளை கொள்முதல் செய்து அதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 30,000 பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் நேற்று பார்வையிட்டார். அவருடன் மாநில பிஜேபி தலைவர் ரன்தீப் குமார் தாஸ் மற்றும் அதிகாரிகள் சென்றிருந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் அஸ்ஸாமில் மழை இல்லாததால் வெள்ள நிலைமை மேம்பட்டு வருவதாக அங்கிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 85 பேர் உயிரிழந்துள்ளனர். 24 மாவட்டங்களில் அடங்கிய 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக சுமார் 120,000 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்க பிரதமர் உறுதியளித்திருப்பதாக முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறியிருக்கிறார். இதற்கிடையே பீகார் மாநிலத்தின் வெள்ள நிலைமை மோசமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரண், சிவான், கோபால்கஞ்ச், கிழக்கு மற்றும் மேற்கு சம்பரான் மாவட்டங்கள் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாநில அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது. கண்டக் ஆற்றில் மிக அதிக அளவிலான தண்ணீர் ஓடுவதாகவும் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகமதி, கம்லா பாலன் உள்ளிட்ட ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் ஓடுவதாக தெரிகிறது. பீகார் மாநிலத்தில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தில் நிலவும் வெள்ள நிலைமையை தலைமைச் செயலாளர் தீபக் குமார் நேற்று ஆய்வு செய்தார். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 156 கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் 12,000 மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,55,191 அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 28,084 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 7,24,578 பேர் தொற்றுக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,55,191 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 28,084 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 7,24,578 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 318,695 பேர் பாதிக்கப்பட்டு 12,030 பேர் உயிரிழந்துள்ளனர். 175,029 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 123,744 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,663 பேர் உயிரிழந்துள்ளனர். 104,918 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 23,310 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 738 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,684 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 49,353 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2,162 பேர் உயிரிழந்துள்ளனர். 35,678 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 67,420 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,403 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,795 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 4,985 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 175,678 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 70 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,551 உயர்ந்துள்ளது. மேலும் 3,861 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 121,776 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 51,348 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 1,298 பேருக்கும், செங்கல்பட்டில் 354 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 329 பேருக்கும், திருவள்ளூரில் 454 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கோவையில் 139 பேருக்கும், மதுரையில் 106 பேருக்கும், தென்காசியில் 103 பேருக்கும், தேனியில் 107 பேருக்கும், திருவண்ணாமலையில் 151 பேருக்கும், தூத்துக்குடியில் 200 பேருக்கும், திருநெல்வேலியில் 180 பேருக்கும், விருதுநகரில் 169 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 1,48,44,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 88,97,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். 6,12,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 39,60,583 பேர் பாதிக்கப்பட்டு 143,792 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,48,625 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 21,21,645 பேர் பாதிக்கப்பட்டு 80,251 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,09,202 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 777,486 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,427 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 553,502 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 3,73,628 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,173 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 194,865 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 357,681 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13,384 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 245,081 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 295,372 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,312 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை பிரிவை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை அரசு மருத்துவமனையில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை கருவி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி மூலம் இதுவரை 21 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், கோவையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4,004 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் செயல்பட்டால் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றை தடுக்க கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவெற்றியூரில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று காரணமாக உலக நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார்.
மருத்துவக் குழுவினரின் ஆலோசனையின்படியே ஊரடங்கில் தளர்வுகளும் கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு முகக்கவசம் வழங்கும் பணி மிக விரைவில் தொடங்கும் என்று கூறிய அமைச்சர் ஆர் பி உதயகுமார், குறைந்த விலையில் தரமான முகக்கவசம் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா தடுப்பு சிகிச்சையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே கீழ்பாறைப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட நூலக கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், நாம் சுய ஊரடங்கை கடைபிடித்தால்தான் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார். நம்மைவிட முன்னேறிய நாடுகளில் கூட கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், மத ரீதியான சர்ச்சைக்குரிய தகவல்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மத ரீதியான தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தங்களது கல்வி உரிமைக்காகவும் வேலை உரிமைக்காகவும் உறுதியுடன் போராட முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் தமது பல்வேறு தீர்ப்புகளில் சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்டு முறையை உறுதிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் வெளியான புள்ளி விவரங்களின்படி மருத்துவக் கல்வியில் 27% இடஒதுக்கீட்டில் 12% அளவுக்கே மாணவர்கள் சேர்ந்துள்ளது கவலையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 69% இடஒதுக்கீடு அமலில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, பட்டியல் இனத்தவருக்கு 18%, பட்டியல் இன பழங்குடியினருக்கு 1% என வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இப்போது மத்திய அரசு வழங்கும் இடஒதுக்கீட்டு கல்விக்கு பட்டியலின மக்களுக்கு 15% இடஒதுக்கீடுதான் என சொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதன்படி 3% இடஒதுக்கீட்டை பட்டியலின மக்கள் இழக்க நேரிடுவதாக கவலை தெரிவித்தார். இடஒதுக்கீடு பறிபோகும் விவகாரத்தில் தமிழக அரசு எப்போதும் போல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவளிக்கும் திட்டத்திற்கு மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற்ற விவாதத்தின்போது பேசிய அஇஅதிமுக அவைத்தலைவர் அன்பழகன், பள்ளிகளில் வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது என முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியின்போது காலை உணவு திட்டத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயரை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி சூட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ராஜீவ்காந்தியின் பெயரை மாற்றிவிட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை சூட்டியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசு தரப்பிலிருந்து விளக்கம் எதுவும் தரப்படாததை எதிர்த்து அன்பழகன் தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அஇஅதிமுக அவைத்தலைவர் அன்பழகன் பேசியதற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறி 3 திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகியின் மனைவி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் திருமானூரைச் சேர்ந்த ரங்கசாமி இந்திய விடுதலைப் போரில் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்தில் வீரராக பணியாற்றினார். சுதந்திரத்திற்கு பின்னர் தனது மனைவி சமுத்திரத்துடன் திருமானூரில் உள்ள வாடகை வீட்டில் குடியிருந்து வந்தார். கடந்த 2018 ரங்கசாமி உயிரிழந்தார். இதையடுத்து இவரது மனைவி சமுத்திரத்திற்கு பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு வருடத்திற்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது பாராட்டிற்குரியது என்று கூறினார். ஏழை எளிய குடும்பத்தினருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டதுடன் ஊரடங்கு காலகட்டத்தில் இலவசமாக சிலிண்டர்களும் வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சுயதொழில் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் முத்ரா திட்டத்தில் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதும் பாராட்டிற்குரியது என்றும் சமுத்திரம் கூறினார்.
மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசரகால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அந்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்க இந்தியா 20 பில்லியன் டாலர்களை வழங்கி உதவ முன்வந்துள்ளது. ஏற்கனவே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹித், மாலேவில் விரைந்த மற்றும் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு இத்திட்டம் உதவும் என்றும் கூறினார். இதுகுறித்து பேசிய மாலத்தீவுக்கான இந்திய தூதர், கொரோனா தொற்று போன்ற பெருநோய் தாக்கத்தின்போது அதனை எதிர்கொள்ள மாலத்தீவுக்கு இந்தியா முழு உதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக 14 பேர் கொண்டு இந்திய மருத்துவக் குழுவினர் மாலத்தீவில் பணியாற்றியதும் தேவையான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கி உதவியதையும் அவர் குறிப்பிட்டார். சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட உலக நாடுகள் ஒன்றிணைந்து வருகின்றன. இந்திய சீன எல்லையில் கடந்த ஜூன் 15 சீன வீரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டது. இதில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். 35 மேற்பட்ட சீன வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்தியாவுடன் மட்டுமின்றி தெற்கு சீன கடற்பகுதியில் அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராகவும் சீனா பிரச்சினை செய்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா நிமிட்ஸ் என்ற தமது போர்க்கப்பலை தெற்கு சீன கடற்பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த கப்பல் கடந்த 18 மலாக்கா கால்வாயை கடந்து இந்திய வளைகுடாவை நோக்கி சென்றது. இங்கிலாந்தும் தமது HMS குயின் எலிசபெத் கப்பலை அடுத்த ஆண்டு தெற்கு சீன கடற்பகுதிக்கு அனுப்பி அமெரிக்கா, ஜப்பான் போர்க்கப்பலுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட உள்ளது. இதனிடையே சர்வதேச உறவுகளுக்கான ஆஸ்திரேலிய மையத்தின் சார்பில் நடைபெற்ற காணொலி காட்சி ஆலோசனையில் பேசிய லின் கோக், கோவிட் 19 தொற்றுக்கு பின்னர் தெற்கு சீன கடல் பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். இது எல்லா நாடுகளையும் கவலையில் ஆழ்த்தியிருப்பதாக தெரிவித்தார். சீனாவின் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளால் தெற்கு சீன மண்டலத்தில் அதிகார சமநிலை தன்மை பாதிக்கப்படும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். இந்த பிரச்சினை அமெரிக்கா, சீனா இடையே மட்டுமின்றி சர்வதேச அளவில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று லின் கோக் குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்தியா உடனான எல்லை பிரச்சினை காரணமாகவே தெற்கு சீன கடற்பகுதியில் சீனா நேர்மறையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக சர்வதேச பார்வையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக குழுவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்ற உள்ளார். மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 7,24,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். கோவை அரசு மருத்துவமனையில் 27 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை கருவி. அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், SP வேலுமணி ஆய்வு. கொரோனா தொற்றை தடுக்க கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் மருத்துவ பரிசோதனை. வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசரகால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podigai.dd.news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.